pleasant and a happy evening to one and all present over here. The main reason behind our success is masters. Because the great masters, they come down along with the students, they teach us, they learn along with us, and also they take us along with them to the cine industry. This is our institution, that is BOFTA, learn from the masters. இப்பொழுது தமிழ் தாயை வாழ்த்திட நம் நடிப்புத்துறை மாணவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Humbled, and thank you so much for all your support to BOFTA. And I had to thank along with him Dr.S.Kalidas sir. Kalidas sir, your greatest support, you know, in terms of execution. This batch 2017-18, you are truly blessed to get such a big honor from Manonmaniam Sundaranar University. அதுக்கு எல்லாத்துக்கும் பாஸ்கர் சாரும் காளிதாஸ் சார் தான் காரணம். மிக முக்கியமான விஷயம், சினிமா என்பது வந்து மிகப்பெரிய கடல். இதில் நீந்தி வரத்துக்கு நிறைய காலமாகும். அவ்வளோ ஈஸியாக போயிட்டு நம்ம ஜெயிச்சிட முடியாது. அன்லெஸ் ஒரு மிகப்பெரிய மோதிர கையால் குட்டுப்பட்டா, பாரத சார் மாதிரி ஒரு கையால் குட்டுப்பட்டா ஒருவேளை உங்களுக்கு ஈஸியாக லான்சஸ் கிடைக்கலாம். BOFTA மேலும் மேலும் வளர உங்களுடைய ஆசீர்வாதங்களும் வாழ்த்துக்களும் இருக்கிறோம். BOFTAவின் நான்காவது ஆண்டு மூன்றாவது பட்டமளிப்பு விழா, அதிலும் இந்த ஆண்டுக்கு ஒரு சிறப்பு செய்து ஒன்று சொல்ல வேண்டும். முதன்முறையாக ஒரு பல்கலைக்கழகத்தின் பட்டயங்களை உங்களுக்கு நாங்கள் வழங்க இருக்கின்றோம். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் பட்டயங்கள் இப்பொழுது உங்களுக்கு வழங்க இருக்கின்றோம். அந்த வகையில் இந்த பேட்ச், இந்த 2017-18 பேட்ச் வந்து குறிப்பிடத்தக்க ஒரு வகுப்பாக அமைந்துவிட்டது. ஏற்கனவே முதல் இரண்டு ஆண்டுகளில் பயின்று கிட்டத்தட்ட 50 பேருக்கு மேலே இப்போ திரையுலகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நீங்களும் இன்று வகுப்பு முடித்து, இந்த ஓராண்டு வகுப்பு முடித்து விடைபெற்று செல்லும் நீங்களும் நாளை முதல் நிச்சயமாக திரையுலகத்திலே பங்கேற்று சிறப்பாக உங்களுடைய எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். வணக்கம். இப்போ நிறைய படங்களில் சின்ன சின்னதாக நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு நாலு படத்துக்கு நடிக்க போகிறோம் அப்படின்னா வந்து அதில் ஒரு மூணு படத்தில் வந்து BOFTAவில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களே வந்து நமக்கு டைலாக் சொல்லித்தரத்துக்கு வராங்க, காஸ்டியூம் கொடுக்கறதுக்கு வராங்க. அது ஒரு பெரிய ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. இப்போ தான் படித்த மாதிரி இருக்குது. எங்கே போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறது வந்து அது ஒரு பெருமையாக இருக்குது, அது ஒரு சந்தோஷமாக இருக்குது. ரியலி ஃபீல் ஹானர் டு பி ஆன் தி சேம் ஸ்டேஜ் இஸ் பாரதிராஜா சார். ஹிஸ் பாடி ஆஃப் ஒர்க் ஹஸ் பீன் அ ஹியூஜ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் அவர் ஜெனரேஷன் ஆஃப் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர்ஸ். Thank you, sir, for coming and gracing this occasion. It's a proud moment for all of us. 12 months for filmmaking is, to learn filmmaking is a very short time. These 12 months, they have made us, made us proud. So I just wish them very good luck for their future endeavors. Last year, Sona, it's a very phenomenal year for cinematography department. Last year, there were many cameras. That is, more than 30 to 40 cameras were introduced because of the டிஜிட்டல் ஃப்ளட்னே நம்ம சொல்லலாம். ஸோ அத்தனை கேமராவுடைய டெமோ பிஃபோர் கோயிங் இன் டு தி கமர்ஷியல் மார்க்கெட், BOFTAவில் வந்து எல்லா கேமராவுடைய டெமோஸ் வந்து BOFTAவில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் நடக்காத ஒரு சாதனை நான் சொல்லலாம். ரெட் கேமரா அவங்க வந்து அஃபீஷியல் லான்ச்சுக்கு ஜெமினின்னு ஒரு நியூ மாடல் கொண்டு வந்தாங்க. அவங்க வந்து அஃபீஷியலாக அவங்க கம்பெனி மூலமாக லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே BOFTAவில் வந்து அதனுடைய டெமோ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த சம் லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட்ஸ் BOFTA சினிமோட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு குறிப்பிட்டு சொன்னால் லோகேஸ்வரன் ஹூஇசியர் அண்ட் டிஎஸ் பிரசனா, அவங்க ரெண்டு பேர் ஃபிலிம்ஸ் வந்து ரோஜர் டீக்கின்ஸ் ஹூஇஸ் அன் ஆஸ்கர் அவார்டு வின்னிங் சினிமோட்டோகிராஃபர், இவங்க ரெண்டு பேருடைய BOFTAவுடைய ஷார்ட் ஃபிலிம் இவங்க எடுத்தது பார்த்துட்டு பாராட்டியிருக்கிறாரு. ஹி சென்ட் அன் அஃபீஷியல் மெயில் ஃபார் இட்ஸ் ஸ்டன்னிங் நரேட்டிவ்க்காகவே பாராட்டியிருக்கிறாரு. தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லணும், BOFTA இன்ஸ்டியூட்டை பற்றி. தனஞ்சயன் சார் எந்த ஒரு ஒர்க்கர் தர அதில் ஒரு டிசிப்ளின் இருக்கும், ஒரு ஆர்கனைஸ்டு இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் இருக்கும். நான் அவர் கூட ஒரு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக யுவன்தந்திரன் கூட அவர் தான் எனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. வெரி குட் பர்சன். ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுன்றத அவர் அவ்வளோ அழகாக பண்ணுவார். அதே மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் எடுத்து அதை ஒரு பர்ஃபெக்ஷனாக
அதை அவ்வளோ டீட்டெயிலாக பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் இருக்கிற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸை வெளில போய் பெரிய டைரக்டர் ஆகணும். இன்னொன்று நிறைய படிங்க, நிறைய புக்ஸுகள் இருக்குது. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. நான் வந்து 30 இயர்ஸில் நான் என்ன கற்றுக்கிட்டேன்னு தெரியாது, பட் இந்த 3 இயர்ஸில் மோர் தென் தட் இங்கே இன்ஸ்டியூட்டில் நான் கற்றுக்கிட்டேன் சார், வித் ஹெல்ப் ஆஃப் உங்களுடைய ஹெல்ப்போட. ஸோ இதுதான் சார் கிவன் டேக் பாலிசியில் தான் இந்த இது போயிட்டுருக்கு சார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு நான் தனஞ்சேன் சார், அவங்களோட குடும்பம் எல்லாத்துக்கும் ஐ ஷுட் தேங்க் வெரி மச் சார். ஃபஸ்ட் இயரோட செகண்ட் இயர் நல்லா இருந்துச்சு, செகண்ட் இயரோட தேர்ட் இயர் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் அஸ் அ டைம் மூவ்ஸ் ஆன், பாஃப்தா வில் பிகம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட பாதி கிளாஸ் நான் வந்திருக்கேன், பாதி பகுதி நான் இருந்திருக்கேன். அண்ட் அது ஒரு பெரிய லேர்னிங் ப்ராசஸாக இருந்துச்சு, அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை, சொல்லிக் கொடுத்த ஃபேக்கல்ட்டிங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சொல்லிக் கொடுக்குறப்ப தான் எனக்கு என்ன தெரிஞ்சது, எனக்கு தெரிஞ்சது என்னால் என்னுடைய ஃபிலிம் லாங்குவேஜை ரீடிஃபைன் பண்ண முடிஞ்சது. இன் வே பாஃப்தாவில் கிளாஸ் எடுக்கலனா ஒருவேளை பேரன் நான் வேறு மாதிரி எடுத்ததுனால எடுத்துருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்துருச்சு. அதை வந்து ஒரு விதத்தில் வந்து நான் போகிற போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தனஞ்சயன் சாரோடது. இன்றைக்கி ஃபங்க்ஷன் கூப்பிட்டுருந்தாரு, கூப்பிட்டோன்னா வந்து கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்றது. ஏன்னா நான் ரொம்ப விரும்பி வர ஒரு இன்ஸ்டியூட் அப்படின்றது நான் சொல்லலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து தமிழ்நாடு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு வித்தியாசத்தை உணர்வு டோட்டலாக, அதாவது எனக்கு அங்கே கிடைக்காத ஒரு சின்ன விஷயம் வந்து இங்கே என்ன கிடைச்சதுன்னா, இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கும் நமக்குமான வந்து இன்ஸ்டியூட்டுக்கும் நல்ல ஒரு வந்து ஒரு கான்டாக்ட், ஒரு பிரிட்ஜு வந்து ரொம்ப வந்து டைட்டாக வந்து தனஞ்சயன் சார் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. அது காரணம் வந்து அவர் வந்து இண்டஸ்ட்ரியிலே இருக்கார், ஈஸியாக வந்து அவருக்கான காண்டாக்ட் நிறையா இருக்குது, ஆக்டர்ஸு அப்புறமேல் டைரக்டர்ஸு இண்டு கேமராமேன் எல்லாருமே இருக்காங்க அப்படின்றது இல்லை. ஸோ மெயின் பார்த்திங்கன்னா வந்து அவருடைய அந்த ஒரு கேரக்டர் அப்படின்றத ஒரு விஷயந்தான். இன்றைக்கி இந்த பட்டம் வாங்கும் மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களாம் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லுவேன் நான். ஏன்னா எஸ்பெஷல் டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து டைரக்டர் மகேந்திரன் கிளாஸ் எடுத்திருக்காரு, இன்றைக்கி வந்து டாக்டர் பாரதிராஜா சார் வந்து உங்களுக்கு வந்து அந்த சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்குறாரு. இது வந்து சாதாரண விஷயம் இல்லை, இது இந்த இது ஒரு இது வந்து ஒரு பெரிய ஒரு கனவு மாதிரி. இதை வந்து உங்களுக்கு வந்து ஒரு உண்மையாக்கி தந்த ஒரு பாஃப்டா நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு நன்றியோடு இருக்கணும் நினைக்கிறேன் நான். ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஏன்னா அதோடய வேல்யூ எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஜம்மா அவங்களாம் பார்த்து அவங்க படங்களை பார்த்தே வந்து நாங்கள் வந்து இப்போ பல விஷயங்கள் கற்றுக்க ட்ரை பண்ணி இன்ன வரைக்கும் ட்ரை பண்ணிட்டுருக்கோம். பட் நீங்கள் வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து பெரிய பெரிய விஷயம். அது இதை வந்து இதுக்கு முழு முக்கிய காரணம் வந்து தனஞ்சயன் சார் தான் நினைக்கிறேன். நான் இந்த படம் பண்ணுறதுக்காக வந்தப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சில பேரை வந்து நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சில ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஒரு ஒரு 10 பேரோட ஷார்ட் ஃபிலிம்ஸ் கொடுத்தாரு, இதுலேருந்து உங்களுக்கு யார் பிடிச்சிருக்கோ அதாவது நீங்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பார்த்தேன். அப்படி நான் பார்த்த ஷார்ட் ஃபிலிம்ஸில் வந்து நான் ரெண்டு பேரை செலக்ட் பண்ணி அவங்க இன்றைக்கி என் கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணிருக்காங்க, கோபால் அண்ட் விமல். கோபால் வந்து இன்றைக்கி அவார்ட்லாம் வாங்கினார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப பெருமையாக இருந்தது எனக்கு. கீப் இட் அப். நவ் ஐ ரெக்வஸ்ட் த டைரக்டர் ஆஃப் வொக்கேஷனல் எஜுகேஷன் ஆஃப் மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி திரு எஸ் காளிதாஸ் சார் டு கன்வே ஹிஸ் விஷிங்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ரியலி வி ஆர் ஹாப்பி, வி ஆர் கிவன் அ டிகிரி டு எ ஒர்க்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். And really we have to appreciate the coordinator Dhananjayan sir. Morning I was privileged to see the center, the infrastructure wise I feel this can be a given a center for excellence in film institute. Such a nice collection of a library. When they were applying they would apply for some faculty, but when I see here the legends were taking classes. And I also thank the opportunity for given for Vice Chancellor to identify such a nice institute. And I also congratulate Dhananjayan sir and all the faculty members. I wish you all the best. Thank you. I call upon Vice Chancellor of Manonmaniam Sundaranar University, Dr. Baskar sir, to give his wishes to the students and blessings. Let me first congratulate all the diploma holders today for having successfully completed your mission. இங்க வந்து இந்த பல்கலைக்கழகம் வந்து போப்தாவோட இணைந்து இந்த டிப்ளமா கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது இந்த பல்கலைக்கழகத்தில் கொடுக்கக்கூடிய டிப்ளமாவை பல பல்கலைக்கழகங்கள் சேர்ந்து இங்கே நடத்தியிருக்கிறாங்கன்றது இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஏன்னா அவ்வளவு பெரிய அந்த இண்டஸ்ட்ரியில் பேர் போன ஜாம்பவான்கள் எல்லாம் இங்கே ஆசிரியர்களாக இருந்து
உங்களுக்கு அவங்களுக்கு தெரிந்த விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார்கள். ஏன்னா நீங்கள் இப்போது நீங்கள் சேரும் பொழுது வந்து பி கிரேட் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து உங்கள் டிப்ளமாஸ் எல்லாமே இப்போ ஏ கிரேட் யூனிவர்சிட்டியில் வந்து கொடுத்துருக்கோம். அதுக்காக மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடைசியில் நம்மளுக்கு எல்லாரும் சேர்ந்து கைத்தட்டி வரவேற்க இயக்குனர் இமயம் பாரதிதாசர் அவர்களை வாழ்த்த ஐ கால் அப்பான் பாரதிதாசர் டு ஸ்பீக் அண்ட் கிவ் தி விஷஸ். என் இனிய தமிழ்மொழி You have to learn everything from the society. நேசி நான் ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்த லவ் பண்ணேன். ஒரு லொக்கேஷன் கதையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு லெவல் கொண்டு வரணும். இந்த காட்சி இந்த விஷுவலை என்ன பண்ணுவது, எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பது. பேசும்போதே உலகத்தில் பல்வேறு விதம் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்களுக்கு ஊட்டி இருக்குது, அது இருக்குது, சிம்லா இருக்குது, கொடைக்கானல் இருக்குது, பாலைவனம் இருக்குது. இதை யோசிக்கும் போது இதை எந்த இடத்தில் பொருத்துவது, அதுதான் லொக்கேஷன் சர்ச்சிங். மெயினில் ஒன்று இருக்கு, ஒரு ஒரு விஷுவல் கதாசிரியர் சொல்லி கேட்டவுடனே நமக்கு ஒரு விஷுவல்ஸ் வரும். இட் ஷுட் பி லைக் திஸ். அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சினா யூ லவ் தட் பிளேஸ், வேறு ஒன்றுமே வேணாம். அந்த இடத்த நேசி ஒரு நாள் ஈவினிங் பேக்கப் சொல்லிட்டேன், ஒரு அஞ்சு பேக்கப் பண்ணி போகலாங்க. போய்கிட்டே இருக்கேன், ஒரு சின்னமாக ஒரு சன் செட் ஆக போகுது ரவுண்டு. எல்லாம் வண்டியெல்லாம் நிறுத்தினேன் சார், பேக்கப் சொல்லிட்டு என்னென்ன ரொம்ப சுத்திரமாக பேக்கப் சொன்னால் நின்றுதான் நேற்று இறகு அப்படின்னு வேகமாக இறங்குனா ஒரு சோதனை பாருங்கள் வரைக்கும் இன்னும் ஒரு 5 minutes ஒரு 10 நிமிடத்தில் சன்செட் ஆகிடும். இன்னும் 10 minutes ஒரு பையனை உட்கார வச்சு ஃப்ளூட் வாசிக்கணும், இந்த பொண்ணு உட்கார கட கடன்னு உட்கார வைப்பேன். 10 நிமிஷம் தான் போட்டு இறக்கிட்டேன், இறக்கி இதை போட்டு அதை போட்டு சின்ன டாலி போட்டு வேக வேகமாக விரட்டிடுவேன். போட்டு ஒரு சின்ன அப்படி போட்டு ஃபில்டர் போட்டு டே ஃபார்மே எடுத்துகிட்டு பாட சொல்லி கொடுக்கணும். இதுக்கப்புறம் ஒரு ரிஸ்க்கு, அந்த நிலாவை தான் நான் கையில் பிடிச்சேன். நான் என்ன பண்ணுறேன், நிலாவை கையில் பிடிக்கணும்ல. இப்போ தான் உங்களுக்கு 1000 வசதி இருக்குது, இங்கே வாங்க சார், ஒரு பேபி எங்கே வைங்க, என்ன எதுன்னு நீ வைங்க, ஆன் பண்ணுங்க, தண்ணி ஆட்டி விடுங்க, நிற்கிறா பாருங்க, நின்றுச்சு நிலா நிற்கிது. அவன் வேறு யாரும் எடுக்க மாட்டாங்க, அப்படியே இந்த பொண்ணை சொல்லுவேன், அந்த கையை விட்டு அந்த நிலை அப்படி எடுக்கும்போது லைட் ஆஃப் பண்ணுறோம், இந்த ரவுண்டு ஆஃப் ஆகிடும். அப்படியே தூக்கிட்டு வரும்போது சின்ன டார்ச் வச்சு இழுத்துட்டு வர்றது, அடுத்து தண்ணி விடுவா, இந்த பக்கத்தில் இன்னும் ஒரு லைட், தண்ணி விட விட லைட் ஆன் பண்ணணும், இங்கே நிலா செலுத்தி நின்று. ஐ எம் ஆல்வேஸ் சொல்லணும், தெர் இஸ் 3 ways ஆஃப் டைரெக்ஷன். ஒன்று ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்னொன்று கிவ் அண்ட் டேக், இன்னொன்று டிக்டேட்டர்ஷிப். இதில் நான் டிக்டேட்டர்ஷிப். சில என்ன பண்ணுவாங்க, நீங்கள் செய்கிறது செய்யுங்க போகலாம் எடுத்துக்கலாம், அது ஃப்ளெக்சிபிலிட்டி. கிவ் அண்ட் டேக், நான் கொஞ்சம் பகிர்ந்துக்குவேன், ஆர்டிஸ்ட் கொஞ்சம் பகிர்ந்துக்குவோம். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு துறை உண்டு, அதில் உனக்கு எது சரின்னு படுதோ அதை நீ சூஸ் பண்ணிடணும். ஆர்டிஸ்ட் நிற்கும் போதே நீ கேட்குறத ஆர்டிஸ்ட் செய்யணுங்கிற ஒரு கமாண்டிங்கை யூ ஹாவ் டு ப்ரூவ் ஹிம் சார், அப்போ தான் அவங்க கீழே வருவான், இல்லைன்னா அவங்க டாமினேஷன். ஸோ யூ ஷுட் நோ எவ்ரி திங். உனக்கு மியூசிக் நாலேஜ் வேணும், அழகுன்னு வச்சு ஃபோட்டோகிராஃபி நாலேஜ் வேணும், ஆர்குமெண்ட், பெர்ஃபார்மன்ஸ், எவ்ரி திங் ஷுட் நோ. ஒரு டேரக்டர் தெரியணும், அப்போ தான் வி கேன் பி அஸ் அ கேப்டன் ஆஃப் த ஷிப். வி நோ ஹவு டு திஸ் கேரக்டர் மூவ், இவனுடைய பாடி லாங்குவேஜ் என்ன வேணும், இந்த புருவங்கள் எவ்வளோ மேலே போய் கீழே வரங்கிறது எனக்கு தான் தெரியும். ஏன்னா அந்த உயிரோட்டமில் அந்த ஜீவனை நான் தூக்கி 1 வருஷமாக சுமந்திருப்பேன், 6 மாதம் சுமந்திருப்பேன், 10 மாதம் சுமங்குறேன், நீ உனக்கு என்ன தெரியும், ஆனால் அதில் கமாண்டிங் பண்ணுவேன். சில நேரங்கள் நமக்கு முடியலை, அவங்ககிட்ட நல்லது இருந்தால் எடுத்துக்கலாம். ஸோ டைரக்டர் ஷுட் பி லைக் எ கிங், இது என்னுடைய பாலிசி. அப்படி தான் இருப்பேன். பேஷன் எல்லாத்தையும் நேசி, அது ஒன்று இருந்தாலே போதும், மனிதன் பெரிய கலைஞன் ஆகணும். யூ லவ் எவ்ரிதிங். ஐ ரிக்வெஸ்ட் பாரதிதாசர் டு கிவ் தி சர்டிஃபிகேட் இன் அலாங் வித் தி வைஸ் சான்சலர் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் மனோன்மணியம் சார். ப்ளீஸ் கம் அலாங் வித் தி ப்ளீஸ் தேங்க்
previous exam, first 3 marks vangana best students, they will be given a trophy, first and second, third rank. And I request Baskar sir to give the trophy to them. Giving a direction, third prize, third university rank, third rank. Acting the first prize of the second award. The award goes to Arvind. I thank Ram. I request Lalita to come up. She is the backbone of BAFTA. I request Lalita to present a memento to Vice Chancellor Baskar sir. A token of appreciation to Dr. Kalidas sir, one memento from BAFTA. A token of love from all of us, from BAFTA to the Iyakkunar Imayam BHARATHIRAJAA sir from Lalita, please. We thank you all, and we'll have a national anthem, and with that, we'll complete the function.